இவன் என்ன கொட்டாவை எப்படி விட்டுட்டு இருக்கான்? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம. ஜிங் செக் ஜிங் 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 செக் ஜிங் செக் ஜிங் செக் ஜிங் 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 செக். ஹலோ மிஸ்டர், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே கொட்டாவை விட்டீங்க, அதுக்கப்புறமா என்னமோ பண்ணிங்க ஊ அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் இப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. ஒரு இடத்துக்கு வந்தால் டீசெண்டாக இருக்கணும் தெரியாதா? ஓடி முட்டைக்கண்ணி. யோ, என்னையா வேணும் உனக்கு? எங்கே வந்து யாரை பார்த்து என்ன சொல்கிற? லூசு லூசு. காலையில் சாப்பிட்டியா? யோ, நீ என்ன லூஸா? முன்னப்பின்ன யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்க. போய் அவஸ்ட் என்கிட்ட எந்திரிச்சு. பொடி ஊசி மூக்கி வாயை பாரு, லிப்ஸ்டிக் காலி பூசிக்கிட்டு வந்திருக்கா. காது மூஞ்சி முகரையும் ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? உன்கிட்ட வந்து நாளாக இருக்கணான்னு கேட்டேனா? எதுக்கம்மா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? ஒரு அடியோட விட்டேன், சந்தோஷப்படு. சாரி மேடம், நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. திடீர் திடீர்னு எனக்கு மண்டை குழம்பிடும். சாரி. அச்சோ, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கியா? நீ திடீர்னு வந்து இப்படி பண்ணவும் எனக்கு ஏண்டா இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. யாரையுமே ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசணும். பாவம், அவனோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்.